ശൈലമധ്യേകൃപാവസാത്കൽപ്പിതസന്നിധാനം വിജ്ഞാതമാലിംഗിതവാമഭാഗം ലക്ഷ്മീകൃഷ്ണം പ്രപദ്യേ നമോവംഷടഗോപായ രംഗനാഥഷഡദ്വിഷം ശ്രീരംഗവീരവേദാന്തരംഗനാരായണോഷധ നമഃ സർവേഭ്യഃ സ്വാഗതം ച. പഴയ പാതയുടെ പ്രത്യേകത കേൾക്കാം. அலந்த புல்லிங்கத்துல விசேஷ சப்தங்கள், இது வரைக்கும் அஜந்த புல்லிங்கத்துல விசேஷ சப்தங்கள் பார்த்தோம். இப்போ அலந்த புல்லிங்கத்துல விசேஷ சப்தங்கள் என்னென்ன இருக்கும்? ஏன்னா அலந்த சப்தங்களை காட்டிலும் மாறுபட்ட சப்தங்கள், விசேஷமான எண்ணங்களா மாறுபட்டிருக்கோம், அது அலந்த புல்லிங்க விசேஷ சப்தங்கள்ல வளர்க்கும். முதல்ல சகாராந்தா புல்லிங்கா பிராஞ்ச் சப்தா பிராங் பிராஞ்சௌ பிராஞ்சா ஏ பிராங் ஏ பிராஞ்சௌ ஏ பிராஞ்சா பிராஞ்சம் பிராஞ்சௌ பிராஜா பிராஜா பிராக்யாம் பிராக்பிஹி பிராச்சே பிராக்யாம் பிராக்யஹ பிராஜா பிராக்யாம் பிராக்யஹ பிராஜா பிராஜோஹோ பிராஜா பிராச்சி பிராஜோஹோ பிராக்ஷு சகாராந்தஹ புல்லிங்கஹ பிராஞ்ச் சப்தஹ பிராங் பிராஞ்சௌ பிராஞ்சஹ ஏ பிராங் ஏ பிராஞ்சௌ ஏ பிராஞ்சஹ பிராஞ்சம் பிராஞ்சௌ பிராஜஹ பிராஜா பிராக்யா பிராக்பிஹி பிராச்சே பிராக்யா பிராக்யஹ பிராஜஹ பிராக்யா பிராக்யஹ பிராஜஹ பிராஜோஹோ பிராஜா பிராச்சி பிராஜோஹோ பிராக்ஷு. இதே மாதிரி பராஞ்ச் அவாஞ்ச் பிரபிருதய சப்தங்களும் இதே மாதிரி சொல்லணும். அடுத்தது சகாராந்தா புல்லிங்கா பிரத்யஞ்ச் சப்தா பிரத்யங் பிரத்யஞ்சௌ பிரத்யஞ்சஹ ஏ பிரத்யங் ஏ பிரத்யஞ்சௌ ஏ பிரத்யஞ்சஹ பிரத்யஞ்சம் பிரத்யஞ்சௌ பிரதீசஹ பிரதீசா பிரத்யக்யாம் பிரத்யக்பிஹி பிரதீசே பிரத்யக்யாம் பிரத்யக்யஹ பிரதீசஹ பிரத்யக்யாம் பிரத்யக்யஹ பிரதீசஹ பிரதீசோஹ பிரதீசாம் பிரதீச்சி பிரதீச்சோஹோ பிரத்யக்ஷு. சகாராந்தா புல்லிங்கா பிரத்யஞ்ச் சப்தா பிரத்யங் பிரத்யஞ்சௌ பிரத்யஞ்சஹ ஏ பிரத்யங் ஏ பிரத்யஞ்சௌ ஏ பிரத்யஞ்சஹ பிரத்யஞ்சம் பிரத்யஞ்சௌ பிரதீச்சஹ பிரதீச்சா பிரதி பிரத்யக்யா பிரத்யக்பிஹி பிரதீச்சே பிரத்யக்யாம் பிரத்யக்யஹ பிரதீசஹ பிரத்யக்யாம் பிரத்யக்யஹ பிரதீசஹ பிரதீசோஹோ பிரதீசாம் பிரதீசி பிரதீசோஹோ பிரத்யக்ஷு. இதே மாதிரி சப்தா பஞ்சஞ்ச் பிரபுதே சப்தங்களும் இவ்வாறு சொல்லணும். அடுத்தது சகாராந்தா புல்லிங்கா உதஞ்ச் சப்தா உதங் உதஞ்சௌ உதஞ்சஹ ஏ உதங் ஏ உதஞ்சௌ ஏ உதஞ்சஹ உதஞ்சம் உதஞ்சௌ உதீசஹ உதீசா உதத்யா உதக்பிஹி உதி இதெல்லாம் சேகம் பிரத்யேகத்தவது உதீசே உத்தியா உத்தியா உதீசஹ உத்தியா உத்தியா உதீசஹ உதீசோ உதீசா உதீசி உதீசோ உத்தியக்ஷு. சகாராந்தா புல்லிங்கா உதஞ்ச் சப்தா உதங் உதஞ்சௌ உதஞ்சஹ ஏ உதங் ஏ உதஞ்சௌ ஏ உதஞ்சஹ உதஞ்சம் உதஞ்சௌ உதீசஹ
उदीता उदच्छ उदद्भिः उदीते उदच्छ उदद्भ्यः उदीतः उदञ्च उदद्भ्यः उदीतः उदीतोः उदीता उदीति उदीतोः उदच्छु एवं तत् शब्दावत् சொல்றதுனால இந்த பிரத்யேக சப்தத்தை போல இத நம்ம சொல்லணும். அம்பான் சப்தம் திடீன் சப்தம் நடக்க போறோம். இது எல்லாமே என்ன சொல்லிருக்கா, வாக் பிரபுத்தையாக அந்த அஞ்சு சப்தங்களும் ஸ்ரீலிங்கத்திலயும் உண்டு. பிரதீச்சி ராசி, பிரதீச்சி உதீச்சி அனுச்சி சிரஞ்சி இது ஈகாராந்தாக பவதி. தே நதி சப்தவத்து ரூபானி அப்படி சொல்ல போற சொல்லியிருக்கேன். இதோடைய சப்தங்கள் ஸ்ரீலிங்கத்திலே உண்டு. அது எல்லாமே நதி சப்தம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மீதி ரெண்டு சப்தங்களும் சொல்றேன். சந்தேகம் இருக்கா? சந்தில சம் உபசர்காத்து சகாராதோ சுருஞ்சாதோ பரே மகாரஸ்ய சகாராதேசா பவதி. சகாராதேசாதனந்தரம் பூர்வஸ்திதா அகாரஹ அனுநாசிகஹ அனுஸ்வாரயுக்தாஹ வா பவதி. சகாராதேசா அனந்தரம் சகாரஸ்ய நிகல்பேன லோபஸ்ச பவதி. அப்படின்னு சம் உபசர்காத் சம்ன்ற உபசர்க்கத்தை காட்டிலும் உபசர்க்கம் சொல்லியிருக்கோம், அதுல சம்ன்ற உபசர்க்கம் ஒன்று இருக்கு. அந்த சம்ன்ற உபசர்க்கத்தை காட்டிலும் சகாராதோ குருதாதோ பரே. சகாராதோ சகாரத்தை ஆதியா உடைய குருதாத்து குருதாத்துவானது பரமா இருக்கும் பொழுது, பரேன பரமா இருக்கும் பொழுது குருதாத்து பரமா இருக்கணும். அது முதல் எழுத்து சகாரமாக இருக்கணும். அதே சகாரத்திய மகாரத்திய தமிழ் இருக்கிற மகாரத்துக்கு சகாராதேச சகாரமானது ஆதேசமாக வரும். மகாரத்தினுடைய இடத்துல தள்ளிட்டு சகாரமானது ஆதேசமாக வரும். சகாராதேச சகாராதேச அனந்தரம் சகார ஆதேசம் வந்தாவிட்டு பூர்வஸ்திதான்னு அந்த சகாரத்தை காட்டும் முன்னாடி இருக்கிற பூர்வஸ்திதான பூர்வன முன்னாடி ஸ்திதான இருக்கிற அகாரக ஆன்ற எழுத்தானது அனுநாசிகா அதுக்கு அனுநாசிகமானது இல்ல அனுஸ்வார யுக்தாக அனு அனுநாசிகமோ இல்ல அனுஸ்வாரோ சேர்ந்து யுக்தாகனா சேர்ந்து நடத்தும் வா பவதி. வான விகல்பம் சொல்றது இதுவோ அதுவோ நடத்தும். அனுநாசிகம் அந்த அகார அனுநாசிகமா இருக்கும் இல்ல அனுஸ்வாரத்தோட சேர்ந்து இருக்கும் வா பவதி. சகாராதேச அனந்தரம் இந்த சகாராதேசம் வந்ததுக்கு அப்புறம் சகாரஸ்ய சகாரத்துக்கு விகல்பேன விகல்பமாக வந்தால் வரும் வராம இருக்கும். இது லோபா பவதி லோபமானது வந்தால் வரும் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு. சம் உபசர்கார் இந்த சம்ன்ற உபசர்க்கத்தை காட்டிலும் சகாராதோ குருதாது. அப்போ அந்த கிருதாத்து அதுவே கிராம் சகாரா ஆதவ் சகாரத்தை ஆதவ்னா ஆதியில முதல் எழுத்து சகாரமாக இருக்கணும். ஆதவ் அதே மகாரத்திய இந்த மகாரத்துக்கு இப்ப இது முதல் என்ன இருக்கு கேதிபான் இது என்னென்ன எழுத்திருக்கு இஸ்ஸு ஆ இம் மூணு இருக்க இந்த இதுல மகாரத்துக்கு மகாரத்திய சகாராது சகாராதேகா மா போயிட்டு இம்மு போயிட்டு இஸ்ஸானது ஆதேசமாக வரும் சகாராதேகா பவதி. சம் சம் உபசர்காத் ஏன்னா உபசர்க்கம் எப்போ பேருன்னா சம்ன்றது இந்த தாத்துக்கு முன்னாடி இருந்தால் உபசர்க்கம்னு பேரு. தாத்துக்கு முன்னாடி இந்த ப்ர பர அப்ப சம் அணு இந்த சொல்லியிருக்கோம் அதுல இந்த தாத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த இதுக்கு என்னன்னு பேரு உபசர்க்கம்னு பேரு. இந்த உபசர்க்கம் சம்ன்ற உபசர்க்கத்துக்கு மாத்திரம் உபசர்க்காத்து
சகாரத்தை ஆதியாவுடைய கிருதாது. கிருதாது முதல்ல சகாரமானது இருக்கணும். சகார ஆதியா இருந்த கிருதாதுவானது இருந்தால் அப்போ ஒரே மகாரஸ்ய தமிழர்கள மகாரஸ்ய சகாரமானது ஆதேசமாக பவதி வரும். அப்புறம் சகாராதேச அனந்தரம் சகாரத்துக்கு ஆதேசமா வந்தாவிட்டு மாதசா வந்தாவிட்டு சகாரா ஆதேச அனந்தரம் சகாராதேச அனந்தரம் அப்படின்னா சகாரம் ஆதேசமாக வந்த பிறகு பூர்வஸ்திதா இந்த சகாரத்தை காட்டிலும் பூர்வஸ்திதா இந்த அகாரத்துக்கு பூர என்ன சகாரத்தை காட்டு மக்காரம் என்ன இருக்கு ஆ இருக்கு சகாரத்து பூர்வஸ்திதா அகாரா இந்த அகாரத்துக்கு அனுநாசிக அனுஸ்வார அனுநாசிகனா இது அனுநாசிக இதுவோ இல்ல இதுவோ அனுநாசிகமோ அனுஸ்வாரமோ அனுஸ்வாரமோ வானா விகல்பேன வரும் விகல்பேன பவதி. இப்போ தமிழ் இருக்கிற மகாரம் வந்தா மகாரத்துக்கு சகாரம் வந்த விட்டு அதை காட்டிலும் முன்னாடி இருக்கிற அகாரத்துக்கு அருணாசிகமோ இல்லது அனுஸ்வாரமோ விகல்பேன இதுவோ அதுவோ ஆப்ஷனாக வரும் பவதி. சகாராதேச அனந்தரம் இப்ப என்ன சொல்றோம் இதுக்கு கிருதாத்துக்கும் சகாரம் முன்னாடி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன இருக்கும் இஷ்டன்னு இருக்கும் முன்னாடி இங்க ஏற்கனவே இது இஷ்டன்னு இருக்கும். இப்ப இந்த சகாரத்துக்கு ஒரு இஷ்டம் வந்துருக்கு வந்துடுச்சு மகாரத்துக்கும் ஒரு சகாரம் வந்தாடுது. இப்போ சகாராதேச அனந்தரம் சகாரத்திய விகல்பேன லோபா இந்த சகாரத்துக்கு லோபா லோபனா மறைஞ்சு போயிடும் எப்போ நித்தியமான கிடையாது விகல்பேன அதுவும் இப்போ சகாரத்துக்கு லோபமும் விகல்பேன வரும். இப்ப என்ன காரியம் வருது சம்மன் உபசர்க்கம் இருக்கணும் பக்கத்துல கிருதாத்து அந்த கிருதாத்துக்கு முன்னாடி சகாரம் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த சம்மில் இருக்கிற மகாரத்துக்கு சகாரமானது ஆதேசமாக வரும் பிளஸ் அந்த சகாரத்தை காட்டு முன்னாடி இருக்கிற அகாரத்துக்கு விகல்பேன அருணாசிகமோ அனுஸ்வாரமோ வரும். வந்த பிறகு அதுக்கப்புறம் சகாரத்துக்கு லோபமும் விகல்பேன வரும். விகல்பம் வரும்னா லோபம் வந்தால் ஒரு ரூபம் லோபம் வராமல் ஒரு ரூபம் அதே மாதிரி அனுநாசிகம் வந்தால் ஒரு ரூபம் அனுஸ்வாரம் வந்தால் ஒரு ரூபம் இவ்வாறாக ரூப பேதங்கள் நம்ம காட்ட போறோம். உதாரணம் சம்ஸ்கர்த்தா கிருதாத்து தான் அந்த சுட் ஆகம் வந்து கர்த்தான் ஆறுது கிருதாத்து தான் கர்த்தான் ஆகும் விற்பத்தை வச்சு அவ அதுக்கு முன்னாடி சுட் ஆகம் வந்து சுட்ல சக்கார எல்லாம் போய் இசுதான் இருக்கும் கர்த்தா அப்படின்னு ரூபம் இருக்கும். இப்ப சம் உபசர்க்கம் கர்த்தா அப்படிங்கிற தாத்து குரு தாத்துவானது இருக்கு. அப்புறம் தமிழக மக்காலத்துக்கு என்ன வந்துடும் கர்த்தா அப்படின்னு சக்கார மக்காலத்துக்கு சக்கார வந்துடும் பிளஸ் இந்த தமிழக மக்கால ஆக்கு என்ன இஸ்து ஆதானே சார் அதுக்கு அனுநாசிகமும் வந்துடும் அனுநாசிகம் வரும். அப்போ சம் சாதாவ அனுநாசிகம் மூக்கால சொல்லணும் இந்த சகாரத்துல அகாரத்தை மூக்கால சொல்லணும் சம்ஸ்கர்த்தா அப்படின்னு இருக்கும். அப்புறம் சம்ஸ்கர்த்தாவது சகாரத்துக்கு லோபமும் வரும் லோபம் வந்தா சம்ஸ்கர்த்தா சம்ஸ்கர்த்தா ஒரு ரூபம் சம்ஸ்கர்த்தா ஒரு ரூபம் ரெண்டு சகாரத்தோட ஒரு ரூபம் ஒரு சகாரத்தோட ஒரு ரூபம் அனுநாசிகம் ஒரு சகாரம் இன்னொரு சகாரம் ரெண்டு சகாரம் அனுநாசிகம் பிளஸ் ரெண்டு சகாரம் ஒரு ரூபம் அனுநாசிகம் பிளஸ் ஒரு சகாரம் ஒரு ரூபம் சம்ஸ்கர்த்தா சம்ஸ்கர்த்தா அது சம் பிளஸ் கர்த்தா சம் இசு கர்த்தா அதை பிரித்து எழுதியிருக்க சம் இசு கர்த்தான்னு இருக்கச்சு அந்த சகாரத்துக்கு மகாரத்துக்கு சகாரம் வந்தா சம்ஸ்கர்த்தா அப்படின்னு வருது அனுநாசிகம் வந்து அப்போ வர பட்சத்துல சகாரம் வந்து லோபம் வர பட்சம் சம்ஸ்கர்த்தா லோபம் வராத பட்சம் சம்ஸ்கர்த்தா அப்படின்னு இது ஒரு இருக்கும். இந்த லோபம் வர பட்சத்துல இந்த லோபம் வர பட்சத்துல இந்த லோபம் வர
வந்து ஒரு ரூபம், லோபம் வராம ஒரு ரூபம், ரெண்டு ரூபம் ஆயிடுது. இப்ப இதுவே இன்னொரு உதாரணம் கொடுத்துடுறேன், சம் பிளஸ் ருதம். சரிதான், சம் பிளஸ் கர்த்தான சம்ன நன்கு அர்த்தம், கர்த்தான செய்த கர்த்தான அர்த்தம், சம்ஸ்கிருத்தான நன்கு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். சம்யக்கு கிருத்தம் சம்ஸ்கிருதம் சொல்றமே, சம்யக்குன்னு சம்யக்குன்ற அர்த்தம் சம்மட உபசர்க்கமானது பிரயோகப்படுத்துறேன். அதே மாதிரி தம் இது தம் சம்ஸ்கிருதம், அந்த சம்ஸ்கிருத மகாரத்துக்கு மகாரம் சஸ்கிருதம், இந்த சகாரம் மாதிரி அகாரத்துக்கு அனுநாசிகம் சம்ஸ்கிருதம் ஒரு ரூபம், சகாரத்துக்கு லோபம் வந்தால் சம்ஸ்கிருதம் அப்படின்னு ஒரு ரூபம். இப்போ தமிழ் மகாரத்து சகாரம், சகாரம் வந்தாவது முன்னாடி அகாரத்துக்கு அருணாசிகம், அருணாசிகம் வந்தாவது இந்த சகாரத்துக்கு வந்து சகாரத்துக்கு லோபம். இப்போ சம்ஸ்கர்த்தா ஒரு ரூபம், லோபம் வரலன்னா சம்ஸ்கர்த்தா சம்ஸ்கிருதம் அப்படின்னு ஒரு ரூபம். இவ்வாறாக ரெண்டு ரூபம், லோபம் வந்து ஒண்ணு, லோபம் வராம ஒண்ணு, இப்போ ரெண்டு ரூபம் ஆச்சு. இப்போ இது அருணாசிகம் வர பட்சத்துல இதே நம்ம அருணாசிகம் இல்லாம அனுஸ்வாரம் வச்சா தம் கதம் ஒன்னு ரூபம் வரும். இது ஒரு ரூபம், இது ரெண்டு ரூபம் சொல்லிட்டோம். இதே மாதிரி தமக்கு அனுஸ்வாரம் வந்தால் சம் சு கிருதம் சம் கிருதம் அப்படின்னு அனுஸ்வார பட்சத்துல ஒரு ரெண்டு ரூபம், அனுஸ்வார பட்சத்துல ரெண்டு ரூபம். இதே சம்ஸ்கர்த்தா சம்ஸ்கிருதம் ரெண்டுமே, அனுநாசிகம் வந்து லோபம் வந்து ஒரு ரூபம், அனுநாசிகம் வந்து லோபம் வராம ஒரு ரூபம் ரெண்டு. அதே அனுநாசிகம் வந்து லோபம் வந்து ஒரு ரூபம், அருணாசிக்கம் வந்து லோபம் வராத ரூபம் ஒரு ரெண்டு ரூபம். அப்போ இது சம்ஸ்கிருதம் அப்படின்னு எடுத்தா நாலு ரூபம், சம்ஸ்கர்த்தா அப்படின்னு எடுத்தா இதுல இப்போ சத்தி இவா சொல்றது நாலு நாலு ரூபம் சொல்லியிருக்கா. புரியுதம் கர்த்தா சம்ஸ்கர்த்தா தானா மாதிரி சம் பிளஸ் கிருதம் சம்ஸ்கிருதம் அப்படி அங்கேயே ரெண்டாயிருக்கு. அதே சம் பிளஸ் கர்த்தாங்கிறத அருணாசிக்கம் வந்து ரெண்டாவதுன்றது ரெண்டாவது கூட்டுங்கிறது அனுஸ்வார பட்சத்துல சம் பிளஸ் கர்த்தா சம் கர்த்தா சம்ஸ்கர்த்தா அப்படின்னு அனுஸ்வாரம் வந்து ஒரு ரூபம். அதே மாதிரி சம் பிளஸ் கிருத்தம் இன்னொரு உதாரணம், சம் பிளஸ் கிருத்தம் அந்த இடத்துல அனுஸ்வாரம் வந்து சம்ஸ்கிருதம் ஒரு ரூபம், சம்ஸ்கிருதம் அப்படின்னு ஒரு ரூபம். இவ்வாறாக இந்த சம்ஸ்கிருதம் இடத்துல சம்ஸ்கர்த்தான் இடத்துலயும் நாலு வேதங்கள் ஒவ்வொன்றையும் காட்டி கொடுத்துருக்கேன். இதே கோமதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்ஸ்கர்த்தா அப்படிங்கிற இடத்துல மொத்தம் 108 ரூபம் வேதங்கள் சொல்றேன். மொத்தம் சம்ஸ்கர்த்தான்னு அந்த ரூபம் எடுத்துட்டா நம்ம இப்ப ரெண்டு ரூபம் உங்க சொன்னால சம்ஸ்கர்த்தான்னு இடத்துல அனுநாசிக பட்சம் ஒண்ணு, அனுஸ்வார பட்சம் ஒண்ணு, லோக வர பட்சம் ஒண்ணு, லோக வராத பட்சம் ஒண்ணு, நாலு வேதம் சொன்னோம். இது இல்லாம இன்னும் 104 ரூபம் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும், அதுக்கு ஏத்த மாதிரி ரூபம் இருக்கு. ஏன்னா அனுஸ்வார பட்சத்துல 54 ரூபம் இருக்கு, இது அனுநாசி அனுஸ்வார அனுநாசி இல்லாம அனுஸ்வார பட்சத்துல 44 ரூபம் மொத்தம். 108 ரூபமானது இந்த சம்ஸ்கர்த்தா இடத்துல கிரமேட்டிக்கல் கோமதி பிரகாரம் இருக்கு. இதுல அவ அவங்களுக்கு நமக்கு அனுநாசிக்க ஒரு பட்சம் அனுஸ்வாரம் விகல்பம், லோகத்துல விகல்பம் அப்படின்னு நாலே நாலு ரூபத்துல நமக்கு இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க உதாரணமாக. ஓகேவா, இல்லையா சந்தேகம் இருக்கா? உபசர்க்கம் இருக்கணும், கிருதாத்து இருக்கணும்,
கிருதாத்து முகா முதல்ல இஸ் சகாரத்தை ஆதியா வச்சுன கிருதாத்துவா இருக்கணும். அப்படி இருந்தால் மகாரத்துக்கு சகாரமானது ஆதேசமா வரும். அது இல்லாம முன்னாடி இருக்க அகாரத்துக்கு அனுஸ்வாரமும் அனுநாசிகமும் ஏதோ ஒண்ணு விகல்பேன வரும். இது வந்தா அது வராது, அது வந்தா இது வராது, ரெண்டும் அர்த்தம் வராது, ஏதோ ஒண்ணு ஆப்ஷன்ல வரும். அப்படி வந்தாலும் இந்த சகாரத்துக்கு லோப வர பட்சம் ஒண்ணு, லோப வராத பட்சம் ஒண்ணு அப்படின்னு இந்த ரூப நிஷ்பத்திய நாலு விதமா சொல்லியிருக்கா. ஓகேவா? துகாகம சந்தி சொல்லிருக்கேன். நம்ம எங்க ஆகம சொல்லியிருக்கோம், மூணு விதம், தித்து கித்து மித்து. தித்துனா எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு முன்னாடி வரும், கித்துனா எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு பின்னாடி வரும். இது துக்குன்றது கித்தான் ஆகமும், கக்கார இத்து போயிடும், அப்போ உக்கார உச்சாரணத்து போயிடும், மீது இத்து தான் இருக்கும். அந்த இத்தானது எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு பின்னாடி வரும். அது பேக்கர் எந்த எழுத்துக்கு விதிக்கிறாரோ அந்த எழுத்தினுடைய பின்னாடி வந்து உட்காந்துக்கும் துக்காக ஆகமங்கள்லாம். ஹ்ரஸ்வாத்து ஸ்வராத்து சகாரே பரே தயோஹோ மத்திய துகாகமாக பவதி. தீர்காத்து பதாந்தத்து பதாந்தாத்து தூ விகல்பேன பவதி. இது ரெண்டு விதமா துகாகமனம் வருது, ஒன்னு நித்தியமா வருது, இன்னொன்னு விகல்பேன வருது. நித்தியமா எங்க வருதுன்னா சாதாரண பதமா பதாந்தமா இருந்தா விகல்பேன வரும், பதாந்தம் இல்லாத இடத்துல நித்தியமாக வரும். அப்போ எது எப்போ ஹ்ரஸ்வாத்து ஸ்வராத்து ஸ்வரவர்ணம். ஸ்வரவர்ணம் எப்படி இருக்கணும்? ஹ்ரஸ்வமா இருக்கணும். ஹ்ரஸ்வகனா ஒரு மாத்திரம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஹ்ரஸ்வாத்து ஸ்வராத்து சக்காரே பரே, அதை காட்டிலும் சக்காரமானது பரமா இருக்கும். சக்கார பரமா இருக்கட்டு. தயோர் மத்திய இது சே சூத்திரம் சே சே இது ரஸ்வாத்து சக்காரை பல சவர்க்கத்துக்கு சுகாகம் வந்திக்கிறேன். ரஸ்வசிய சே பரே ரஸ்வமான எழுத்துக்கு சக்கார பரமா இருக்கட்டு துக்காகம் வதிக்கிறார். எப்ப அது கிரஸ்வத்துக்கு வதிக்கிறார், கிரஸ்வத்துக்கு வதிக்கிறதுனால துக்கான ஆகமா இருக்கிறதால இந்த கிரஸ்வ எழுத்துக்கு பின்னாடி வரும். அத்த வேணா சாத்தனா சொல்லிட்டு கிரஸ்வாத்து சக்கார பரே கிரஸ்வான ஸ்வரவர்ணத்தை காட்டும் சக்கார பரமா இருக்கும் பொழுது ரெண்டுத்துக்கும் நடுவுல துக்காகமானது வரும் அப்படின்னு சொல்லி ஷாத்தா சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? கிரஸ்வமான உயிர் எழுத்து கிரஸ்வமா இருக்கணும், அதுக்கப்புறம் சக்கார பரமா இருக்கணும், அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்கு நடுவுல துக்காகமானது வரும். துக்காகம் வந்தா கக்காரம் போயிடும், இத்து போயிடும், உக்காரம் உச்சாரணாக போயிடும், மீதி இருக்கிறது இத்து தான் இருக்கும். ரஸ்வாத்து ஸ்வராத்து ரசமான ஸ்வராத்து ஸ்வரத்தை காட்டினும் சக்காரே பரே சக்காரமானது பரமா இருக்கட்டு. தயோர் மத்திய ரெண்டு அந்த ரசமான எழுத்துக்கும் சக்காரத்துக்கும் துவயோகனா அந்த ரெண்டுத்துக்கும் மத்திய நடுவில் சக்காராகமாக பவதி. ஏன் சக்காரம் போட்டோன்னா இந்த இத்து சுக்காரம் இத்து வரும், அந்த இத்து வந்தாவது சத்து வந்து இந்த இத்து சாவா மாறிடும், இந்த இத்து சாவா மாறிடும். அவ அதனால என்ன ஒன்னு உங்களுக்கு ஈஸியா கொடுத்துட்டா சுக்காரம் வந்தா வரும். எப்படி சாவா வந்ததுன்னா அதுக்கப்புறம் தத்துவம் வரப்போறது. நாங்க நிறைய பிக்கிற பார்த்தோம், தத்துவ சந்தி பார்த்தோம், அந்த தத்துவ சந்தி வந்துடும், வந்தா சக்காரம் வந்துடும் போறது. அதனால அவங்க அவர் என்ன ஈஸியா சொல்லிட்டா கஷ்டமான எழுத்தை காட்டணும் சக்கார பரமா இருக்கும்போது சாவ வருது அப்படின்னு ஷாட்டா உனக்கு புரியாமல் சொல்லிட்டாவா. சக்காரே பரே தயோர் மத்திய ரெண்டுத்துக்கும் மத்திய நடுவில் சக்கார ஆகம சக்காரமானது ஆகமாக பவதி வரும். ஏன்னா தீர்காத் பதாந்த் ரசமா இருந்தால் ஓகே. அப்ப தீர்காத் ஸ்வரமானது ஸ்வரவர்ணமானது தீர்க்கமாக இருந்தால் அதுக்கு பக்கத்துல சக்காரம் இருந்தால் அப்போ சக்காரமானது விகல்பேன வரும், வா விகல்பேன வரும். அப்போ தீர்க்கத்துக்காக பரமா இருந்தால் தீர்க்காத்து பதாந்தாத்து இப்போ தீர்க்கமானது பதாந்தமும் இருக்கணும்.
மறை எழுத்து தீர்க எழுத்தாகவும் இருக்கணும், காலத்துல கடைசியாகவும் இருக்கணும். அப்படி இருந்து சகால பரமா இருந்தால் அப்போ சகாலமானது விகல்பேன வரும் அப்படின்னு ரெண்டு ரூல் சொல்லியிருக்கார். உதாரணம் ஒவ்வொன்றத்தை கொடுக்குற விருட்சாயா விருட்சாயா அப்படின்னு இருக்கிறது. விருட்ச இது இப்ப இந்த விருட்ச ஆ இருக்கு, சாயான சகாரம் இருக்கு, பரமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன வந்துடுது, நிச்சானது வந்துடுது. அப்போ விருட்சாயா அப்படின்னு பாருது. ஏன்னா விருட்சா மரம், சாயான நிழல், விருட்சாயான்றது விருட்சத்துடன் மரத்துடன் நிழல்ன்றது சமாசமான பதம். அப்போ ஒரே பதமா இருக்கிறதுனால பதாந்தமா இல்லாதனால இப்ப இங்க வந்து என்ன ஆயிடுச்சோ, நித்தியமாக வந்துட்டு விருட்சாயா ஒரே ரூபமானது ஆயிடுச்சு. ஆனால் தீர்க்கத்துக்கு உதாரணம் கொடுக்கட்டு, சிகரணி சந்தா சிகரணி சந்தா சிக்கலைனா சந்தான விருத்தம். நம்ம சொல்றோம்ல ஸ்லோகம்லாம் பண்றதுக்கு ஒரு அனுஷ்டிப்பு, அது நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அது சிக்கலின்னு ஒரு ஒரு விருத்தம், விருத்தம்னா அந்த நான் சொல்லணும் இலக்கணம் சொல் ஒரு ஸ்லோகம் பண்றது ஒரு டெஃபினேஷன் உண்டு. சிக்கலின்னு ஒரு ஒரு சந்தஸ், அந்த சிக்கலின் சந்தஸ் சொல்றது சிக்கலினி சந்தஸ் அப்படின்னு சொல்லுச்சு. சிக்கலின் தனியே ஒரு பதம், சந்தஸ் தனி பதம். சிகரணியில ஈ ஆனது தீர்க்கமான ஈகாரம் இருக்கு. அப்ப பதாந்தமான ஈகாரம் உயிரெழுத்து, அதுபோல சந்த சக்கார பரமா இருக்கு. அப்போ சக்காரமானது விகல்பேன வருது. விகல்பேன வந்தா சிகரணி சந்தா, சிகரணி இச்சு வந்துருக்கு, சிகரணி சந்தா ஒரு ரூபம், சிகரணி சந்தான்னு ஒரு ரூபம். அப்போ ரெண்டு ரூபம், ஏன்னா இந்த சிகரணின்னு பதாந்தமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறதுனால அதுபோல சக்கார பரமா இருக்கட்டு. விகல்பேன சகாரமானது வர்றதுனால சிகரணி சந்தகா ஒரு ரூபம், சிகரணி சந்தகான்னு ஒரு ரூபம், ரெண்டு ரூபம். அப்போ விருட்சாயத்துல ஒரே பதமா இருக்கிறதுனால கிரசமா இருக்கிறதுனால அந்த சாயா பதமா நித்தியமாவே சகாரமா வந்ததுனால விருட்சாயா ஒரே ரூபம் தான். விருட்சாயான்னு ஒரு ரூபம் கிடையாது, விருட்சாயான்னு ஒரே ஒரு ரூபம். ஆனா இங்க சிகரணி சந்தானத்துல ரெண்டு ரூபம், சிகரணி சந்தகான்னு ஒரு ரூபம், சிகரணி சந்தகான ஒரு விருப்பம். அப்போ ரெண்டு விருப்பமானது இதுல இருக்கு. இதுல அந்நிய உதாரணம் கொடுத்துருக்கேன், சம்ஸ்கிருத சம்ஸ்கிருத பிளஸ் சாத்ரா, சம்ஸ்கிருத சாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருத இந்த கிறிஸ்தவ அக்காரம் இருக்கிறதுனால சாத்ரா சக்காரம் இருக்கிறதுனால சம்ஸ்கிருத சாத்ரா அப்படின்னு விருப்பமானது ஆயிருக்கு. ஏன்னா சம்ஸ்கிருத சாத்ரான்னு சமஸ்த பதம், ஒரே பதமா இருந்தாலும் இங்க ஒரே ரூபம் ரெண்டு ரூபம் கிடையாது. அக்ஷர பிளஸ் சந்தா சம்ஸ்கிருத சாத்திரான, சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத லாங்குவேஜ், சாத்திரான சிறுவர்கள் அது வித்யார்த்தி. அக்ஷர பிளஸ் சந்தசா அக்ஷர சந்தசா அக்ஷர சந்தஸ், அப்ப அக்ஷர சந்தஸ் அது சமஸ்த பதம் எதுவும். அப்ப கிரசமான அகாரம் இருக்கிறதுனால சகார பரம அக்ஷர சந்தசான்னு ஒரே ரூபம் வந்து ஆயிருக்கு. அப்ப ஸ்வேத பிளஸ் சத்திரம், ஸ்வேத சத்திரம், ஸ்வேதான வெளுப்பு வெள்ள நடத்தும், சத்திரம்னா கொடை. அப்போ ஸ்வேத சத்திரம்னு ஒரே ரூபா வருகிற, எதுவும் சமஸ்த பதம், சமஸ்த பதங்க. சிவபுல சவிஹி சுபச்சவிஹி, சுபனா வெளுப்பு நடத்தும், சவிகினா பிரகாசம், நல்ல வெள்ள வெள்ளையின்னு பிரகாசம் சொல்லிட்டு சுப சுப சுப்ர சுப்ரச்சவிஹி அப்படின்னு சுப்ரஹானா வெளுப்பு நடத்தும், சவிகினா பிரகாசம், சுப்ரச்சவிஹின்னு ஒரே ரூபம். கிரகப்ளச்சாதனம் கிரகச்சாதனம், கிரகனா வீடு, சாதனம் மேற்கூரை, கிரகச்சாதனம் மாணவ பிளஸ் சாயா மாணவ சாயா, மாணவன மாணவன் சாயான நிழல், மாணவனை போல நிழல் சொல்லத்தை மாணவ சாயா. சூஷ்ம பிளஸ் சித்திரம், சூஷ்ம சித்திரம், சூஷ்மனா ரொம்ப மைனூட்டா இருக்கிறது, சித்திரம்னா பிறந்திருக்கிறது, பிளவு ஏற்பட்டிருக்கு அதுக்கு சித்திரம். தீர்க்கம் சுரிக்கா தீர்க்க சுரிக்கா, தீர்க்கம்னா பெருசுன்னு அர்த்தம், சுரிக்கான கத்தி, தீர்க்க சுரிக்கா இதுவும் சமஸ்த பதம். விருட்ச பிளஸ் சேதா விருட்சேதா,
விருட்சான மரம் சேதான வெற்றது விருட்சேதா சஹா பிளஸ் சத்ரஹா சச்சத்ரஹா சஹா பிளஸ் சத்ரஹா சச்சித்ரஹன சஹ சித்ரஹா சத்ரஹன கொட சஹன அதினாயிருக்க சத்ரேன சகிதா இத்தர்த்தா சஹ சக சப்தத்துக்கு கூடன்னு அர்த்தம் சராமஹா ச கிருஷ்ணஹான்னு அர்த்தம் ராவணன் கூட சஹார்த்தே சஹ அர்த்தத்தை கூட விடுது ச சப்தம் சான்றதுன்னு அர்த்தம் சஹ கூட அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம் அதனால சத்ரஹான உடையன் கூடையவன் அர்த்தம் சம்ஸ்கிருத பிளஸ் சாயா சம்ஸ்கிருத சாயா சம்ஸ்கிருதனுடைய சாய அந்த அதனுடைய நிழல் அடிக்கிறதுன்னு சொல்ற மாத்ரு பிளஸ் சாயா மாத்ரு சாயா அம்மா சாயன அம்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கணும் மாத்ரு சாயா ஐத்தரேய பிளஸ் சாந்தோக்கே ஐத்தரேய சாந்தோக்கே ஐத்தரேயம் சாந்தோக்கே அந்த உபநிஷத்து ரெண்டும் ஐத்தரேய சாந்தோக்கே பதவி பிளஸ் சாத்ரா பதவி பதவி தனி பதம் சாத்ரா தனி அது வரைக்கும் நம்ம சமசதம் சொன்னோம் இது ரெண்டு பதம் பதவி சாத்ரா பதவி தீர்க்கமான ஈகாராந்தமா இருக்கு பதாந்தமா இருக்கு சாத்ராக சகார பரமா இருக்கு அப்போ பதவி சாத்ராக ஒரு ரூபம் பதவி சாத்ராகனு ஒரு ரூபம் ரெண்டு ரூபம் கொடுத்துருக்க பதவினா இடம் மாணவர்களுடைய இடம் அர்த்தம் மாத்ரா பிளஸ் சந்தா மாத்ரா சந்தா மாத்ர சந்தா மாத்திரான சந்தோஷனுடைய மாத்திரை சந்தோஷம் சொல்லிருக்கோம் ஸ்லோகம் பண்றது இருக்கு மாத்திரனா ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மாத்ரா சந்தா மாத்ர சந்தா ஒரு ரூபம் மாத்ர சந்தான்னு ஒரு ரூபம் இது மாத்ரான்றது தனி பதம் சந்தா தனியா இருக்கிறதுனால இங்க விகல்ப தீர்க்கமா இருக்கிறதுனால விகல்பேன அந்த தவறு சுதாகமானது வந்து ரெண்டு ரூபமானது ஆயிருக்கு ஓகேவா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் துக்குன்னு ஆகமும் ஆனா சக்காரம் சொல்லிருக்கேன்னா துக்காகமத்துக்கு வந்து துக்குன்னா சக்காரம் தான் வரும் ஆனா சத்துவம் வந்து இத்தான சாவ மாறிடும் அதனால நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் சக்காரம் போட்டிருக்க ஏன்னா துக்குனே தக்கா துக்கே காரணமே சாதான இருக்குன்னு கேட்க வேண்டாம் துக்காகமம் வந்து அந்த தாவானது துக்குல கக்காரம் போயிடும் உட்கார போயிடும் மீது இத்து தான் இருக்கும் இந்த இத்துக்கு சத்துவம் வந்து சக்காரம் வந்துடும் அதனால அவங்களுக்கு கஷ்டப்படமானமே என்ன கொடுத்துருக்க சகார ஆதேசான்னு கொடுத்துருக்கு சகார ஆகமான்னு கொடுத்துருக்கு ஆகமம் சகார ஆகமம் கிடையாது இது துக்காகமம் தான் அந்த துக்கா வந்தாவது தூவானு சாவா மாறினால சாவே கொடுத்துருக்க ஓகேவா சந்தேகம் இருக்கா அடுத்த கிளாஸ் இந்த இதை முடிச்சிடலாம் நினைக்கிறேன் இந்த வெஞ்சன சந்தையை முடிஞ்சிடும் இப்போ இந்த விபக்தி வல்லரி இந்த போன வாரத்துல இதை திருப்பி நான் சொல்லி அந்த ஆன்சரை சொல்றேன் கேட்டா எழுதுந்தவா சரி பார்த்துக்கோங்க ஆவரணே தத்தானாம் சப்தானாம் உச்சிதானி ரூபானி சித்தஸ்தலே லிக்கட்ட ஆவரணா பிராக்கெட் பண்ணி கொடுத்த இடத்துல தத்தானம் கொடுக்கப்பட்ட சப்தான சப்தங்களை உசிதான ரூபானி உசிதான கரெக்டான ரூபங்களை ரிக்த தலைன டேஷ் இட்ட இடத்தில் லிக்கட்டா எழுது அது உதாரணம் சஹா ராதா பத்திரிகாவுக்கு உதாரணம் வரை பத்திரிகாம் திவச்சனம் வந்து போட்டிருக்க கவிதா கவிதாம் கிரந்தா கிரந்தம் ச படத்தி இவ மூர்த்தி படித்தார் அர்த்தம் அடுத்தது வந்து ரமேஷா ரமேஷானவன் பிரதிதினம் பிரதிதினம் டெய்லி நட்டோம் தேவஹான் இருக்கு ஆனா ஆன்சர் தேவம் ஏன்னா தேவசத்தனுடைய திவச்சனம் தேவம் ஜனகா அப்பா அவருடைய திவச்சனம் ஜனகம் அக்ரஜா அண்ணன் அக்ரஜம் ஆச்சாரியா ஆச்சாரியன் ஆச்சாரியம் ச அவர் இவர் எல்லாரையும் நமஸ்கரோமி வணங்குகிறேன் சீதா சீதாவானவர் கிரந்தா புக் கிரந்தம் சுதாகண்ட சாக்விஸ் சுதாகண்டம் சியூத பை சியூதம் தண்ட தண்டம் ச நயதி நயத்தினா எடுத்து வந்தார் சேவகா சேவகன் ஆம்ர மாதம் ஆம்ரம் பனச பல பனசம் நாரிகேல தென்னை நாரிகேலம் ச சிஞ்சதி நினைக்கிறான்
இதை நான் ரெண்டு மூணு சொல்லி தே போட்டா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம், அதனால தே போட்டு ராமஹ ராமானன் தசரதா தசரதம் தசரதனை சுமந்திரம் சுமந்திரன் கொடுத்து சுமந்திரன் கொடுத்து சுமந்திரம் வசிஷ்டா வசிஷ்டம் ச அவரையும் நமஸ்கிருதவா வணங்கினான். சஜ்ஜனஹ நல்ல நல்ல ஜனங்களானவர் தர்மஹ தர்மம் பரோபகார பரோபகாரம் சதாச்சார நல்ல ஆச்சாரத்தை சதாச்சாரம் ச இச்சதின விரும்புகிறார். பகினி அக்காவானவள் ஆபனத கடையில் இருந்து மாலா மாலாம் மாலையை பத்திரிகா பத்திரிகாம் பத்திரிகையை பாதரக்ஷா பாதரக்ஷாம் செருப்பை தாலிகா தாலிகாம் பாத்திரத்தை ச ஆனிதவதி வாங்கி கொண்டு வந்தால் எடுத்துக்கொண்டு வந்தால். பாலகா சிறுவன் லேக்கணி லேக்கணி பேனா லேக்கணி பேனாவை அங்கணி பென்சில் அங்கணி காதம்பரி தேன் சொன்ன காதம்பரி சூச்சி பூசி சூச்சி ச கிரீதவான் நான் வாங்கி கொண்டு வந்தான் வாங்கினான். மாதா அம்மாள் சியூதா சியூதம் கையை யுதகம் யுதகம் நம்ம சொல்லிங்க சப்தம் யுதகம் சொக்கா வேஷ்டி வேஷ்டி சாட்டிகா சாட்டிகா சாடிதவதி துவைத்தாள். அகம் நான் கோலாகல கோலாகலம் கோலனா அர்த்தடிக்கிறது கலகா கலகம் கோழி முட்டுறது சர்ச்சா சண்டை போடுறது சர்ச்சா ஆலசியம் சோம்பேறித்தனம் ஆலசியம் ச ந இச்சாமி அவர்களை ந இச்சாமினா விரும்ப விரும்புவதில்லை. அகம் நான் கணேஷா கணேஷம் துர்கா துர்கா சரஸ்வதி 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 லக்ஷ்மி லக்ஷ்மி ச பூஜையாமி ந பூஜிப்பேன். கோவிந்த ஜனா இது வரைக்கும் நம்ம ஏகவசனத்துல இருந்து இப்ப ஜனாக பகவதனம் இருக்கு. அப்ப ஜனான் ஜனசப்தத்துடைய திருதியா பகவதனம் ஜனான் ஆபன ஆபனா ஆபனான் தீபாக தீபான் விரக்ஷா விரக்ஷான் ச பஷ்யதி அதை பார்த்தான். வயம் நாம் கணேசோத்சவசரே கணேசனுடைய உற்சவத்துடைய சமயத்தில் உற்சவனா உற்சவம் தெரியும் அவசரேனா அந்த சமயத்தில் நடத்தும். பகிணிய பகினி சப்தம் பகினி ஜனன்ய ஜனனி மகிழா மகிழா அதுனா ரமா சப்தம் வச்சது அதுனா நதி சப்தம் அதே மாதிரி இது மகிழாக ரமா சப்து ரமாக மாதிரி மகிழாக உத்தியோகிண்ய உத்தியோகின் உத்தியோகினின் கிரகம் பிரதி ஆக்வயாம வீட்டுக்கு குறித்து ஆக்வயாம அழைப்போம். வாயு காற்றானது புருஷாக புருஷான் மகிழாக மகிழாக விரக்ஷாக விரக்ஷான் வனானி வனானி குல்மாக குல்மாக சுஷதி தொடுகின்றன. கோபால கோபாலானவன் கவஸ்திரிய கவஸ்திரீன் கிருஹிணிய கிருஹீணி கிருஹிணீன் கர்மகரிய கர்மகரீன் ச நிமந்திரயதி நிமந்திரயத்தின நியமிக்கிறார். அகம் நான் அங்கன்ய அப்போ அங்கனீன் அங்கனி அங்கனீ லேக்கிய லேக்கணீ கர்த்தரிய கர்த்தரீ ச பிரீத்தவான் வாங்கி கொண்டு வந்தேன். அதுன்னு இதனுடைய ஆன்சர். இன்னைக்கு அடுத்த படத்துல ஜானாதி ஆணித்தவான் ரெண்டு காலம் கொடுத்துருக்க கீழே வேதாக டிக் போட்டிருக்கு. டிக் போட்டது ஒண்ணு இன்ட்டு போட்டது ரெண்டு அப்படி கொடுத்துருக்கா பத்து பத்து பதம் கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு ராமஹ எத்து ஜானாதி தத்து டிக் சின்னேன ராமனானவன் எது எதை ஜானாத்தினா தெரிஞ்சிருக்கானோ அஞ்சுல டிக் போட்டிருக்கனா தெரிஞ்சிருக்கான்ற அர்த்தத்துல எழுதணும். அப்படி அப்படின்னு குடிச்சிருக்க டிக்னா தெரிஞ்சிருக்கான் ஜானாதி எது ந ஜானாதி தத்து
இன்ட்டு சின்னேன உப்பரையும் சூச்சித்தவான். அப்ப அந்த விஷயத்தை சப்தவான் தெரிஞ்சுக்கலன்னா அதை இன்ட்டு போட்டு காட்டிருக்கான், தெரிஞ்ச வஸ்துவை டிக்கு போட்டு காமிச்சிருக்கான். அப்போ தெரிஞ்சத அதனுடைய திதியாந்தமாகவும் தெரியாதத நே சப்த போட்டு தெரியவில்லை அப்படின்ற மாதிரி நம்ம எழுதணும். உதாரணம் கொடுக்குற சதைவ சகா எது ஆனிதவான், ஆனிதவான் கொண்டு வந்தது, எது கொண்டு வந்தானோ அதுல டிக் போட்டிருக்கான், கொண்டு வராத இன்ட்டு போட்டிருக்கான். எது ஆனிதவான் தத்த இன்ட்டு சின்ன சூழ்ச்சிதான். அப்போ தெரிஞ்சத டிக் போட்டோம், தெரியாத இன்ட்டு போட்டோம், அதே கொண்டு வர்றத டிக் போட்டோம், கொண்டு வராத இன்ட்டு போட்டோம் காட்டிருக்கா. ஏத்தது ஆதாரேன, இதை ஆதாரமா வச்சுக்கொண்டு வாக்கியானை நீங்க வாக்கியங்களை நீங்கோ எழுதி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் உதாரணம் சொல்றேன், அது உதாரணம் தான் ராமஹா ராமன் வேதாக முதல்ல இருக்குல்ல, ஜானாதியில வேதாக இருக்கு, அப்ப டிக் போட்டிருக்கு, வேதால டிக் போட்டிருக்கு, அப்போ வேற தெரிஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அதோடைய வேதத்தை சொன்னோம்ல வேதாக பகுவச்சனமா இருக்கிறதுனால, அப்போ வேதா சப்தத்துடைய திவிதியா பகுவச்சனத்தை போடணும். அப்போ ராமஹா வேதான் ஜானாதி என்று கொடுத்துருக்காங்க. ராமஹா வேதான் என்ன வேத சப்தம் டிக் போட்டிருக்கு, அது கர்மத்துவம் இருக்கு, அதனால ஜானாதின்னு அர்த்தம் எழுதணும். அப்போ வேதா சப்தத்துடைய வித்யாந்த சப்தமான வேதான் ஏன்னா வேதாக சப்தம் பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால, அப்போ அது திவிதியாத்தினுடைய பகுவச்சனத்தை நம்ம எழுதி ராமஹா வேதான் மந்திரா மந்திரங்கள். அப்போ மந்திரங்கள் டிக் போட்டிருக்கு, அது டிக் போட்டிருக்கிறதுனால அதுவும் டிக் போட்டிருக்கிறதுனால இருக்கு. அப்போ மந்திரான் மந்திர சொத்தனுடைய திதியா பகுவச்சனம் மந்திரான் மந்திரான்னு ஜானாதி அப்படின்னு எழுதணும். அப்புறம் இன்னொன்று இன்ட்டுக்கு ஒரு உதாரண காமிக்கிறேன், சப்தா அப்படின்னு இருக்கு. அப்போ ராமஹ சப்தாக அது திவச்சனம் சப்தான் சப்தாக சப்த சப்தத்துடைய பகுவச்சன ரூபம் எக் சதமா பகுவச்சனம். அப்போ அதனுடைய திதியா பகுவச்சனம் சப்தான். அப்போ ராமஹ சப்தான்னு இன்ட்டு போட்டிருந்தால தெரியும் அர்த்தம். அப்போ ந ஜானாதி, இப்போ ராமஹ சப்தான்னு ந ஜானாதி அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்க இன்ட்டு போட்டது திக் போட்டத ஜானாதின்னு எழுதணும், பிளஸ் அந்த சப்தத்துடைய ஏகவச்சனமாக இருந்தால் திவிதியா ஏகவச்சனம், பகுவச்சனமாக இருந்தால் திவிதியா பகுவச்சனத்தை போட்டு ரூப நிஷ்பத்தி அந்த முக்கிய எழுதணும். அதே மாதிரி ஆனிதவான் அதுக்கு அங்கே வரைச்சு சூதஹான் இருக்கு, பின்னாடி எதை கொடுத்துருக்கான் ராமஹா சூதா சூதா சூதாக பகுவச்சனமாக இருக்கிறதுனால சூதான்னு டிக் போட்டிருக்கு, அதனால ஆணித்தவான் ராமஹா சூதான்னு ஆணித்தவான் அப்படின்னு போட்டிருக்கு. அது மூணாவது பதிமூணாவது பாருங்க, ராமஹா சுதாகண்டாக சுதானே சாக்மிஸ்கல் நடத்தும். பதினொன்று பகவச்சனம் சுதாகண்டான் சுதாகண்டான்னு ந ஆணித்தவான், ராமஹா சுதாகண்டான்னு இன்ட்டு போட்டிருக்கிறதுனால ந ஆணித்தவான் அப்படின்னு திக் போட்டத ஜானாதி ஆணித்தவான் அப்படி எழுதணும், இன்ட்டு போட்டத ந ஜானாதி ந ஆணித்தவான் அந்த அர்த்தம் போட்டு எழுதணும். பிளஸ் இந்த சப்தத்துடைய ஏகவச்சனமா இருந்தால் பிரதமா ஏகவச்சனமா இருந்திருக்க இருக்கும், இல்லட்டா பிரதமா பகுவச்சனமா இருக்கும். பிரதமா ஏகவச்சனமா இருந்தால் த்விதியா ஏகவச்சனம் எழுதணும், பிரதமா பகுவச்சனமா இருந்தால் த்விதியா பகுவச்சன ரூபானது. நாளைக்கு இதை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்குவோம். அடுத்த காசனுடைய ஆன்சரை நம்ம பார்ப்போம். இல்லை சந்தேகம் இருக்கா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். தன்யவாதம். தன்யவாதம்.